அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிவிசியிலே வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக பிவிசியில் வந்து வார்ட்ரோபு, லாஃப்ட்டு கவரிங்கு, ப்ளஸ் வந்து கிச்சன் கவரிங் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து காஃபி ப்ரௌன் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். லோட்டஸில் வந்து காஃபி ப்ரௌன் மெட்டீரியல் இது, காஃபி ப்ரௌன் கலர் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் வந்து லோட்டஸ் ப்ராண்டு. லோட்டஸ் காஃபி ப்ரௌன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹீல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம். இது மாதிரி வந்து ஃபாஸ்ட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து பிராண்டட் ஃபாஸ்ட்னஸ் தான் யூஸ் பண்ணுறோம். குவிக் பற்றி பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் குவிக்னு ஒரு ப்ராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரேம் மட்டும் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஃப்ரேம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஷட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணால் இது வந்து கம்ப்ளீட் ஆகிரும் ஒர்க்கு. ஸோ இது ஒரு ஹாலு. இந்த ஹாலில் வந்து மெட்டீரியல் போட்டு ஸ்டெப்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டீரியல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கிச்சனு. கிச்சனுக்கு தேவையான ஷட்டர்லாம் எடுத்து போக மீதி இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து இங்கே வச்சுட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க்கு, ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த வால் போஸ்ட் இருக்கிறதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எல் கிச்சன். இது கீழே சிங்க் வருது, இங்கே ஒரு ரெண்டு டோர் வரும், அங்கே ஒரு ஒரு ஷட்டர் வரும். ஸோ இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். மேலே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலில் முல்லியன் ஸ்க்ரூ கொடுத்துருவோம். சென்ட்ரல் முல்லியன் ஸ்க்ரூ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து சென்ட்ரல் முல்லியன் ஸ்க்ரூ ப்ரிஃபர் பண்ணுறோம். சென்ட்ரல் முல்லியன் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து கார்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் கார்னர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேமோட டியூரபிலிட்டி வந்து நல்லா மிச்சம்.